நேத்து நைட் வண்டி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல இருந்து சொன்னல வண்டி எங்க இன்னும் 3 மணி நேரம் தான் டைம் இருக்கு மரியாதையா சொல்றேன் அந்த வண்டி ஸ்டேஷன்ல இருக்கணும் அண்ணா இன்னைக்கு வண்டி மேல எவன் கை வைக்கறான்னு பாத்துறலாம் பேக்ட்ராப்பை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மகாபலிபுரத்துக்கு வந்தாச்சு இனிமேல் தான் நகர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் வராத படத்துக்கு எவ்வளவு போஸ்டருங்கறீங்க எந்த படத்துக்கு இந்த விஜய் 66ங்க என்ன அத பத்தி என்ன ஏது ஒண்ணுமே புரியல சரி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த படத்தை அவர் ஏக்குறாரு இவர் ஏக்குறாருன்னு ஆரம்பிச்சாங்க அப்புறம் வம்சி தெலுங்கு பட இயக்குனர் அவர்தான் வந்து இறுதியா முடிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு ஒரு கட்டத்துல அந்த செய்தி மேலயும் பெரிய பாறாங்கல்ல வச்சு மூடி இத பத்தி எல்லாம் வெளியிலே பேசாதீங்க அப்படிண்டாங்க அது என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியல சரி திடீர்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த பாடகர் கிருஷ் இருக்கார்ல ஆமா நடிகை சங்கீதாவின் கணவர் காதல் கணவர் ஆமா புரியுங்களா முக்கியமான வார்த்தை ரொம்ப முக்கியம் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டார் அவரும் வம்சியின் நல்ல நண்பர்கள் போல இருக்கு சரி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவர் இது மாதிரி நீங்க வந்து தளபதியை வச்சு படம் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்கற மாதிரி கூடவே ஒண்ணு போட்டு விட்டாரு அவ்வளவு அத மறுபடியும் பத்திக்கிச்சு ஓகே பத்திக்கிட்டா ஒரே ஆகா வம்சி தான் டைரக்ட் பண்ணாரு ட்ரெண்டிங் ஆமா இப்படி தான் போச்சு ஆமா இவரே உறுதிப்படுத்திட்டாரு அவருடைய நெருங்கிய நண்பரே சொல்லிட்டாரு அப்படினா கிளப்பி விட்டாங்க அது ஏங்க பக்கத்துல இருந்த கிரிஷ் உறுதிப்படுத்தணும் வம்சியே ஒரு ட்வீட் போட்டு உறுதிப்படுத்தி இருக்கலாமே இல்லமா விஜய் தரப்புல இருந்து சொல்லிருப்பாங்கல்ல அந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆவற வரைக்கும் நீங்க மூச்சு விட கூடாது அப்படி சொல்லிருப்பாங்க அத தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆமா கிருஷ்ணன் சினிமாவில தான் இருக்காரு அவருக்கு இதெல்லாம் தெரியும் ஆனாலும் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அடிச்சு விட்டாரு சே வம்சியே சொன்னாரா என்னவோ தெரியல சரி அன்னைக்கு நைட்டே எடுத்துட்டாரு வம்சி சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் விஜய் தரப்புல இருந்தா அதை சொல்லியிருப்பாங்க ஏன்னா விஜய் தரப்பு தான் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால எந்த வகையிலும் இந்த செய்தி வந்துடக்கூடாதுங்கிறதுல விஜய் வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க அவருக்கு அதானே என்னன்னு கேக்குறாங்க அதுதாங்க நமக்கும் புரியல கத்திரிக்காய் காச்சா கடத்தருக்கு வந்துதானங்க ஆனா என்னன்னு தெரியல இல்ல ரொம்ப பொத்தி பொத்தி வைக்கிறாங்க இல்லங்க அவர் ஒருவேளை சாய்ஸ்ல வச்சிருக்கலாம் என்ன சாய்ஸ்ல அத 2-3 இயக்குனர்கள் அவர் வந்து மைண்ட்ல வச்சிருக்கலாம் சரி அதுல ஒரு இயக்குனர் மட்டும் இப்போ வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரது அவர் விரும்பல போல் இருக்கு என்ன பாய்ச்சா தளபதி 65 ன்னு சொல்லப்பட்ட இந்த பீஸ்ட் படம் இருக்குல்ல அது வந்து ஏற்கனவே இயக்குனராக கமிட் பண்ணது ஏஆர் முருகதாஸ் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு பஞ்சாயத்தை அவரை தூக்கிட்டு இப்ப நெல்சனை போட்டாங்க அந்த மாதிரி நடந்துட்டு போட்டுமே அதனால நான் உலகம் அப்படி தலைகீழ புரண்ட போதா என்ன சரி அதை விடுங்க பீஸ்ட் படத்தின் படப்பிடிப்பு என்ன நடக்குது எங்க நடக்குதுங்கிற மாதிரி தான் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு இது இருக்கும் கியூரியாசிட்டி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னா அந்த கோகுலம் ஸ்டுடியோல செட் போட்டு பண்ணாங்க விஜயாவில கூட விஜயாவில பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இப்ப என்னன்னு கேட்டா அந்த மீனம்பாக்கம் பக்கத்துல இருக்கிற பில்லி மின்ல இருக்குல்ல அங்க வந்து ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்குது ஏன்னா இதுவும் அவங்க ரசிகர்களுக்கு சொல்லிடணும்ல வலிமையை கொடுக்குறீங்க பீஸ்ட் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு யாரும் கேட்க கூடாது இல்ல இந்த மீனம்பாக்கம் பக்கத்துல ஒரு பில்லி மில் இருக்கு ஆமா அங்கதான் ஷூட்டிங் நடக்குது சொல்றீங்க இன்னொரு பின்னி மில்லு இந்த பக்கம் இருக்கு ஆமா பெரம்பூர் சைடு ஆமா ரொம்ப பேருக்கு அந்த குழப்பம் இருந்துட்டே இருக்கு பின்னி மில்லுங்கறீங்க மீனம்பாக்கங்கறீங்க என்னையா அப்படி ஒருத்தர் கமெண்ட் போட்டாரு அதுதான் சொல்றேன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல பெரம்பூர் பக்கத்துல தான பின்னி மில்லு இருக்கு அப்படினா ஒருத்தர் கமெண்ட் போட்டாரு அதாவது பரவாயில்லையா ஒருத்தர் போட்டாரு நம்ம நாட்டோட சுதந்திரம்னா என்னைக்கு ஆகஸ்ட் 15 ஆமா அத நம்ம ஒரு வீடியோல சொன்னோம் ஒருத்தர் ஏங்க இந்தியாவோட சுதந்திரம்னா ஆகஸ்ட் 15 சொல்றீங்க ஏன் இவ்ளோ பொய்யா சொல்றீங்கன்னு போடுறாருங்க இப்படி எல்லாம் போடுறாங்க குழப்பத்துல இருக்கிறாங்க எல்லாரும் அதெல்லாம் ரொம்ப படிக்காத நீயும் குழம்பி போயிடுவ சரி அப்புறம் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் என்ன இந்த ரஜினி தேசிங்க பெரியசாமி அவங்களோட படம் ஏஜிஎஸ்க்கும் ரஜினிக்கும் அப்படி என்னதான் ஏழாம் பொருத்தமா என்னன்னு தெரியல அவங்க ஒவ்வொருத்தடையும் இணைய போறாங்க அப்படின்னு செய்தி வரும்போது அது நடக்காமலே போயிருது சரி இந்த படமும் அநேகமாக அப்படி நடக்காமல் போயிடும் போல் இருக்குது. என்னாச்சு என்னென்னா இப்போ நம்ம ரெண்டு நாள் முன்னாடி சொன்னோம் அதை வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் வைக்கலாம், பட்ஜெட் அதிகமாக போகுதுன்னு ஏஜிஎஸ் வந்து ஒரு ஆலோசனையில் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட அது உறுதியாகிடுச்சான். ஆமாம், ஏஜிஎஸ் வந்து அதில் பேக் அவுட் ஆகிட்டாங்கன்னு தகவல் வருது. ஏன் அங்கே பார்க்குறீங்க? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அது இவ்வளவுக்கு நெருங்கி வந்துச்ச ப்ராஜெக்ட் திடீர்னு வந்து தள்ளி போகுது, அது மாதிரி இவங்க பேக் அவுட் ஆகுறாங்களே. இல்லை, அதுக்கான காரணத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். சரி, அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது, பெரிய செலவு பிடிக்கும், அதனால அவங்க யோசிக்கிறாங்கன்னு. இப்போ ரஜினி வந்து அவங்க வேணாங்கிற முடிவுக்கு அவரும் வந்துருப்பார் போல இருக்கு. அதனால அப்படியே லைக்காவுடைய கதவை அப்படியே லேசாக தட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் லைக்காவா வாங்க வாங்க அப்படின்னு இன்னொன்று. இப்போ ரஜினி மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுற அளவுக்கான பணம் வந்து லைக்கா மாதிரியான ஆட்கள்கிட்ட தான். பணபலத்தை விட மனபலம் தான் இப்போ முக்கியம். ஆமாம், ரெண்டு பலமும் முக்கியம். ஸோ அப்போ வந்து லைக்கா தான் வந்து வசதி படைத்த தயாரிப்பாளர்கள் நினைச்சிருப்பாங்க சொல்றாங்க. சரி, ஓஹோ, மேட்ரு எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறவங்க அவங்க தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹரி அருண் விஜய் படம் என்னாச்சு ஓகே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருந்தா. பழனியில ஆரம்பிச்சாங்க, கொரோனா வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை 100 தடவை சொல்லி சரி இப்போ வந்து பழனியிலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் போயிருக்காங்களா. அவரு தான் அப்படி கூகுள் மேப் எல்லாம் அப்படி இப்படி இப்படி திருப்பி. ஆமா, இப்போ அந்த மேப் வந்து ராமேஸ்வரம் போயிருக்கு. சரி, அங்க அந்த தீவுக்கு பக்கத்துல இருக்கிற சில குட்டி தீவுகள். சரி, அதுல வந்து ஒரு தீவை செலக்ட் பண்ணி அங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அது என்னன்னா காட்சிகள் எல்லாமே இலங்கையில நடக்கிற மாதிரி இருக்குதான். ஓஹோ, அந்த காட்சிகள் முழுக்க அங்க இருக்கு, அதனால அந்த பக்கம் போயிருக்கு. ஆமா, ஓஹோ. ஹரியின் படத்தில் வந்து இலங்கை அப்படின்னா ஏதாவது ஈழ அரசியல் பத்தி ஒரு பேச போறாரா, இல்ல வழக்கம் போல இலங்கையிலேருந்து கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு வர்றாங்கன்னு மாதிரி கதை எடுக்க போறாரா, ஒன்றும் தெரியல. ஈழ அரசியல்லாம் வந்து பேசுறதுக்கு சில பேர் இருக்காங்க. சரி, அவங்க தான் பேசணும். ஓகே, இவரு கமர்ஷியல் டைரக்டர், அரசியல் கருத்துலாம் இருக்குது. இல்லை இல்லை, திடீர்னு இலங்கை அப்படின்னு போறாரு, அதனால ஒரு இலங்கை. ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த அந்த வில்லன், கடத்தல் வில்லன் வந்து இப்போ இலங்கை வெளியே அந்த பக்கம் வர்றாரு. ஓகே ஓகே. ஆனால் இப்போ எல்லாமே அந்த ஒரு செய்தியை வச்சுட்டு நம்மளே கதையை சொல்லிடுறது, இதெல்லாம் ரொம்ப ஓராத்தாயா போயிட்டு இருக்காங்க. அவங்க கதைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது, அதுக்கு சொல்ல வருவீங்களா? சரி, வருது. ஓகே, அப்புறம் சிவகார்த்திகேயன் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு தமிழ் தெலுங்கு ப்ராஜெக்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு தகவலை நம்ம சொன்னோம். அந்த ப்ராஜெக்டில் கதாநாயகியாக ராஷ்மிகா மந்தனாவை கமிட் பண்ணியிருக்காங்களா. ஏன்னா இப்போ அவங்க அப்படின்னா தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் ஹீரோயினாக இருக்காங்கல்ல. ஸோ அதனால பிஸ்னஸ்க்கு வந்து பெரிய அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால இப்போ அவங்கள கமிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் கட்ட தகவல். இதுக்கடையில் கவனிச்சிங்களா, இந்த டாக்டர் படம் பற்றி அந்த பட நிறுவனம் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட் அது. ஆமாம், ஏதோ ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ப்ரொடியூசர் போட்டு எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. சரி, அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சரி என்ன சார் இது படத்தை எந்த ஓடிடி கொடுத்துருக்கீங்க, என்னைக்கு அது பிரிமியர் ஆகுது அப்படின்னு கேட்டேன். அவர் தலையில் அடிச்சது ஃபோனில் கேட்கல, தெரியல தலையில் அடிச்சுக்கிட்ட. ஆனால் அவர் சொன்னார், இல்லைங்க 4th single ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். சரி, அதை தான் வந்து இப்படி போட்டிருந்தேன். அதுக்குள்ளே ஆளாளுக்கு கதை கட்டி சரி திண்ணையில் உட்காந்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, எல்லாம் எங்கேருந்து வரான், யார் என்ன எதுவுமே தெரிலங்க. உட்காந்து இந்த படம் வந்து சன் டிவிலையும் வரப்போகுது, அமேசான்லேயும் வரப்போகுது, ஒரே நேரத்தில் வரப்போகுதுன்னா ட்விட் போடுறாங்க. கற்பனை குதிரைகளை தட்ட விட்டு சரி கண்டமேனிக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுட்டேன். டென்ஷன் ஆகிட்டாரு. அவருடைய டென்ஷன் வந்து நியாயம்தான். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் சினிமாவில் வர்றானுங்க, ஒரு மாதம் வேலை பார்க்குறானுங்க, அதுக்கப்புறம் சரி செட் ஆகுதுட்டு ஊருக்கு போயிடுறானுங்க. ஆனாலும் இங்கே இருந்த பழக்கத்தில் யாருக்காவது ஃபோனை போட்டு அதை இதை விசாரிச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ட்விட்டரில் உட்காந்துட்டு ஏதோ சினிமாவை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த அப்டேட்டுகளை போட ஆரம்பிச்சிருக்கான். ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டேன், ஏதோ 2-3 விநியோகஸ்தர்கிட்ட வேலை பார்த்து அங்கேருந்து விரட்டி விட்டாங்க, சேலத்தில் ஏதோ பிரெட் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கானா. சரி, அவன் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆட்களுக்கு ஃபோனை போட்டு அந்த படம் என்னாச்சு இந்த படம் என்னாச்சுன்னு அவன் ஒரு ட்வீட்டை போட, இங்கே உள்ள விளங்காத ஆட்கள் என்னன்னா அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுறது, அவனை அந்த சினிமா குரூப் வாட்ஸ்அப்ல சேர்த்துக்கிறது, அங்க டிஸ்கஸ் பண்றதுன்னு போயிட்டு இருக்கான். ஒருவேளை அவங்கள தான் சொல்றாரு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு டென்ஷன் ஆகிறாரு. தயாரிச்ச படத்துக்கு யார் யாரோ ரிலீஸ் டேட் பிக்ஸ் பண்ணா கோவம் வராது அவருக்கு, அது கரெக்டா. ஆனா இப்போ உள்ள நிலவரம் என்ன அப்படின்னா, August 20 வந்து தியேட்டர் திறந்துருவாங்க, ஏறக்குறைய அதுக்கு அப்புறமா நம்ம டாக்டரை கொண்டு வரலாங்கிற மாதிரி இவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ நீங்கள் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குமே, கொரோனா எண்ணிக்கை வந்து மறுபடியும் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் இந்த 3வது அலை வந்து அந்த தியேட்டர் திறப்பு என்னன்னு கேட்டினா மீண்டும் தள்ளி போயிடுமோங்கிற மாதிரியான ஒரு அச்சம் வந்து தயாரிப்பாளர் மத்தியில் இருக்கு. அதனாலே பல பேர் என்னன்னா இப்போ படத்துக்கு 1st லுக்கு 2nd லுக்குன்னு விடும்போது நேரம் அமேசான் போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிதான் அந்த ஜெய் பீம் படம்லாம் Suriya Nadichapadu. Amma. Adu yedo Amazon Prime la direct OTT varapodam. Oh, direct premiere. Premiere. Theatre release illiya. Sari. Amma. Okay. Varapodam. Adha andha padathoda kadhai patti oru vishayam kelvipatten. Enna? Adu vandha nama needhipathi Chandru irkarla. Amma. Avaroda vaalkaiyil nadandha oru sambavatha dhaan kadhai aakirukanga oru thagaval. Appo suvarasiyamaana sambavam adha. Amma. Enna andha padathoda director Gnanavel vandu yerkane patrikaiyalara irundhavar. So Chandru enna patrikaiyalargalta romba inakama irukra oru character. அந்த காலத்துல ஒரு வக்கீலா இருந்த காலத்துல அதனால எனக்கு நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி வெளியே தெரியாத ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் அதுல இருக்க கூடும். அப்புறம் ஜெய் பீம் மட்டும் இல்ல இப்ப இந்த விக்ரம் நடிக்கிறார்ல விக்ரம் 60 ஆமா அந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளிக்கு அப்புறம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் டிசம்பர்ல வந்து அத OTT ல கொடுக்கறங்கற மாதிரி அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. சோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. எவ்வளவு கொரோனா இருந்தாலும் தீபாவளி இன்னைக்கு தியேட்டர் திறக்குது. ஆமா கொரோனாவோட வந்து கூட படத்தை பாத்துக்க தேங்க அதுக்குள்ள நிக்கட்டுமங்க கொரோனா ரொம்ப இம்சியா இருக்கு. ஏதோ இவரேதான் அமிச்சற மாதிரி இவர்ட்ட போய் பேசிட்டு இருக்கீப்பா. சரி அதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அத வந்து நம்ம இந்த சபையில கேட்றுவோம். இந்த கேள்வி நீங்க வெச்சு ஞாயித்துக்கு தான போடுவோம். இல்ல இல்ல இது அந்த கேள்வி இல்ல. இந்த சமூகத்தை நோக்கி நாம் வைக்கிற கேள்வி. சரி சரி. என்னன்னா இந்த யாஷிகா ஆனந்த் வந்து கார் ஓட்டிட்டு வந்த விபத்து அவங்களுடைய friend இறந்து போயிட்டாங்க. இப்ப யாஷிகா ஆனந்த் இடுப்புல அடிபட்டு சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அந்த காரில் பயணம் பண்ணது ரெண்டு இளைஞர்கள். அந்த முதல் நாள் விபத்து நடந்த செய்தி வரும்போது ரெண்டு பேர் பத்தின தகவல் இருந்துச்சு. ஆமா. அதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி எந்த செய்தியுமே இல்ல. அவங்க கிட்ட அந்த போலீஸ் விசாரிச்சதா அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி எந்த தகவலுமே இல்ல. போலீஸ் என்ன சொல்லுதுன்னா யாஷிகா ஆனந்துக்கு நினைவு திரும்பியவுடன் அவரிடம் விசாரிப்போம் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. நினைவு திரும்பின ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க கிட்டயே விசாரிக்கல அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரம் இதெல்லாம் விசாரிக்கல அப்படினா அப்ப அந்த ரெண்டு பேர் ஒருவேளை பெரிய இடத்து பசங்களா? அப்ப எந்த பெரிய இடம்? இது போன்ற பல கேள்விகள் தொக்கி நிக்குது. ஐயா தம்பி கேமரா ஆஃப் பண்ணுப்பா. ஏம்பா வழக்கமான நடைமுறையை மாத்த சொல்றீங்க. என்ன நடைமுறை? ஓ அப்படியாப்பா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா வைத்தாள போதுதான் வரட்டு தவளை வண்ணத்து பூச்சிக்கு என்ன கவலை.